ஸோ யூடியூப் பிகின் பண்ணுறவங்களுக்கு வந்து மேஜரான இஷ்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக வந்து மியூசிக் காப்பிரைட் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ புதுசாக வந்து சேனல் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக சர்ச் பண்ணேன் யூடியூப்பில். ஸோ ஏதோ ஒரு மியூசிக்கை டவுன்லோட் பண்ணிட்டு நான் என்னோடய வீடியோவை செட் பண்ணி பார்த்தேன், அடுத்த நாள் மெயில் வந்திருக்கும் காப்பிரைட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா மியூசிக் வந்து காப்பிரைட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மியூசிக் யூஸ் பண்ணும்போது அது காப்பிரைட் ஆகக்கூடாதுன்னா என்னென்ன மாதிரி மியூசிக்லாம் எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு மியூசிக் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக வந்து அது வந்து சிலத்தில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, நான் காப்பிரைட் இருக்குது, காப்பிரைட் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு எடுக்கிற இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி இன்னொருத்தர் போட்டிங்க அப்படின்னா வந்து எனக்கு கோபம் வரும். அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தலை வந்து நீக்கிடுவாங்க. ஸோ இல்லை நான் வந்து ஒரு மியூசிக் போடுறேன், என்ன மாதிரியே வந்து என்னோடய மியூசிக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சில பேரை வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து நான் காப்பிரைட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மியூசிக் வந்து நான் காப்பிரைட் மியூசிக்காக வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். இப்போ வந்து யூடியூப்லேயே வந்து சில மியூசிக்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ போயிட்டீங்க அப்படின்னா வந்து கீழே கிரியேட்டில் போயிட்டு ஆடியோ லைப்ரரி அப்படின்னு போனீங்கன்னா வந்து நிறைய மியூசிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நம்ம யூடியூப்லேயே. ஸோ அந்த மியூசிக் எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் யூடியூப் சர்ச்சில் போயிட்டு நோ காப்பிரைட் சவுண்ட் அப்படின்னு போடுங்க. நோ காப்பிரைட் சவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து அதுக்கு ஒரு செப்பரேட் சேனலே இருக்கு. ஸோ அந்த சேனல் உள்ள எந்த வீடியோஸ் வேணால் நீங்கள் அதில் இருக்கிற மியூசிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயே அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக்கை நீங்கள் வந்து உங்கள் வீடியோட பேக்ரவுண்ட்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆடியோ லைப்ரரியிலே வந்துக்கு, அப்புறம் நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் சவுண்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கூட வந்து காப்பிரைட் இல்லாத ஒரு மியூசிக்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி காப்பிரைட் இல்லாத மியூசிக்லாம் வந்து நீங்கள் உங்களோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டும் சரி இல்லைனா வந்து ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஏதாவது மியூசிக் தரணும் வந்து இந்த மாதிரி நீங்கள் தரலாம். சப்போஸ் எதுவுமே இல்லாத காப்பிரைட்டட் மியூசிக் எடுத்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து யூடியூப் அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, காப்பிரைட் ஆயிடுச்சு உங்கள் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து உங்கள் சேனலை பிளாக் பண்ணிட்டு அந்த காப்பிரைட் ஓனருக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீ எல்லாமே வந்து அவருக்கு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து காப்பிரைட் இல்லாத மியூசிக்காக உங்கள் வீடியோவில் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கள், என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸு. ஏன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 வீடியோஸ் வரைக்கும் காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நடுநடுவில் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மாற்றுவாங்க. நம்ம காப்பிரைட் இல்லாத மியூசிக் ஏற்றா கூட சில டைம் சப்போஸ் அது பாப்புலர் ஆயிடுச்சுன்னா வந்து சில டைம் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறி அது காப்பிரைட்டாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் காப்பிரைட் இல்லாததே பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மியூசிக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலில் செகண்ட் வீடியோ யூடியூபோட டெவலப்மெண்ட், சேனல் டெவலப்மெண்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.